Dear students, in the video la nama if conditional clauses odaya inversion ah paaka porom. If conditional clauses odaya detailed explanation ungalku venuma enoda channel la poittu search panni pathinga ungalku if conditional clauses odaya detailed explanation kedaikum. In the video la nama verum inversion mattum dhaan in the four if conditional clauses odaya inversion ah mattum paaka porom. Inversion rathu enna dhana sentence ku or structure irukum, subject verb object indra or order irukum. அந்த ஆர்டர்ல வந்து மாற்றம் பண்ணும்போது அதை வந்து நாம இன்வர்ஷன் சொல்றோம். சோ ஜீரோ கண்டிஷனல் கிளாஸோட ரூல் உங்களுக்கு தெரியும். ஜீரோ கண்டிஷனலோடைய கண்டிஷனும் ரிசல்ட்டும் ரெண்டுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும். நாம மாற்றும் போது ரிசல்ட் கிளாஸ் அப்படியே தான் இருக்கும். ஒரு ஸ்லைட் சேஞ்ச் வந்து கண்டிஷனல் கிளாஸ்ல மட்டும்தான் வரும். இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இப்ப நம்ம வந்து நாலு கண்டிஷனல் கிளாஸஸுமே ரிமூவ் பண்ண இன்வர்ஷன் எழுதும் போது அதே மாதிரி கமா இல்லாம எழுதணும். So, examples ஓட பார்த்திடலாம். If glass falls, it breaks. Zero condition ஓடைய inversion எழுதும் போது நாம வந்து should. Should வார்த்தையால தான் அதை பிகின் பண்ணணும். So, should, if remove பண்ணிட்டோம், அடுத்த வர்ற வேர்டு வந்து subject glass. Should glass fall, it breaks. So, verb subject என்ற sentence structure நாம இங்க follow பண்றோம். Singularக்காக நாம வந்து falls அப்படின்னு நாம வந்து generally யூஸ் பண்ணுவோம். If glass falls. ஆனா ஒரு ஆக்சிலரி வேர்ப் அதாவது ஷுட்ன்ற ஆக்சிலரி வேர்ப் வந்து நம்ம சென்டென்ஸோட பிகினிங்ல யூஸ் பண்ணிட்டனால சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணாம அதை நாம வந்து ஃபால் அப்படின்னு யூஸ் பண்ணணும். கமாவை ரிமூவ் பண்ணிட்டு ரிசல்ட் கிளாஸ் வந்து அப்படியே நாம கண்டினியூ பண்ணி எழுதிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். ஸோ இங்குமே நம்ம இன்வர்ஷன் எழுதும் போது இப்ப ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஷுட்ன்ற ஆக்சிலரி வேர்பால அதை பிகின் பண்றோம். சப்ஜெக்ட் வந்து யூ. ஷுட் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இன்வர்ஷன் ஆஃப் ஜீரோ கண்டிஷன் எழுதும் போது இப்போ ஒமிட் பண்ணணும், கமாஸ் ரிமூவ் பண்ணணும், ஷுட்டால அந்த சென்டென்சஸை பிகின் பண்ணணும். ஷுட் அதாவது ஆக்சிலரி வேர்ப் சப்ஜெக்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படிதான் கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட இன்வர்ஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் வந்து கண்டிஷன் சென்டென்ஸ்ல வந்து நமக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால இங்கே இன்வர்ஷன் எழுதும் போது நாம ஷுட்ன்ற ஆக்சிலரி வேர்பால தான் இதையுமே நாம பிகின் பண்ணணும். ரிசர்ச் கிளாஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், அதுல எந்த ஒரு சேஞ்சும் வராது. அதே மாதிரி இஃப் ரிமூவ் பண்ணணும், கமாவையும் நாம ரிமூவ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் கேன்சல் தி ட்ரிப். ஸோ இஃப் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஷுட் ஆல பிகின் பண்ற இந்த சென்டென்ஸ் அங்க சப்ஜெக்ட் வந்து அந்த சென்டென்ஸ்ல இட் தான் சப்ஜெக்ட். ஷுட் இட் ரெயின் ஏற்கனவே நான் சொன்னேன் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து நம்ம ஏன் ரிமூவ் பண்ணிடுறோம்னா நம்ம ஆக்சிலரி வேர்ப் அங்க யூஸ் பண்றதுனால. சோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம கேர்ஃபுல்லா எழுதணும் when we are writing the inversion. Should it rain? Result clause அப்படியே கண்டினியூ ஆயிடும். We will cancel the trip. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்திரலாம். If I need money, I will ask my mom. So if I remove பண்ணிட்டு should அங்க சப்ஜெக்ட் வந்து I. Should I need money, I will ask my mom. So verb subject அப்புறம் அந்த sentence கண்டினியூ ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்திரலாம். If he calls, I will invite him. So if I remove பண்ணிட்டு should-ன்ற auxiliary verbல begin பண்றோம். சப்ஜெக்ட் ஹி, கால்ஸ் வராது, கால் ஏன்னா சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம இங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஷுட் ஹி கால், ஐ வில் இன்வைட் ஹிம். இப்போ செகண்ட் கண்டிஷனலோட இன்வர்ஷன் பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷனல் சென்டென்சஸோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா கண்டிஷனல் கிளாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும், சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும். அண்ட் ரிசல்ட் கிளாஸ் வந்து வுட் பிளஸ் வி ஒன் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும். நாம அதை இன்வர்ஷன்ல எழுதும் போது இஃபையும் கமாவையும் ரிமூவ் பண்ற ரூல் அதே தான். ஆனா எல்லா செகண்ட் கண்டிஷனல் கிளாஸஸையும் நாம வந்து வேர் அப்படின்ற வேர்பால தான் பிகின் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்ட் கண்டிஷனோட இன்வர்ஷன் எழுதும் போது நம்ம வேர்ன்ற வேர்பால அதாவது பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வேர் வந்து அதை வச்சுதான் நம்ம பிகின் பண்றோம். ஸோ வேர் யூஸ் பண்ணிட்டு இஃப் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்டை நம்ம அப்படியே எழுதுறோம். இஃப் ஐ வேர்ப் வந்து இங்க ரோட், அந்த ரோட்டை வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃபார்முக்கு கொண்டு போகணும். அதாவது அதோடைய வி ஒன் ஃபார்ம் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரோட்டோடைய வி ஒன் ஃபார்ம் வந்து ரைட். ஸோ இன்ஃபினிட்டிவ்ன்றது டூ பிளஸ் வேர்ப் ஒன்று தான் இன்ஃபினிட்டிவ். இஃப் ஐ ரைட் ஃபாஸ்ட் அதை எப்படி மாற்றி எழுதணும்னா அதாவது பிகின் பண்ணுற வேர்ப் வந்து வேர், சப்ஜெக்ட் வந்து அங்கே ஐ, ரோட்டை வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ் ஃபார்முக்கு மாற்றணும். வேர் ஐ டு ரைட் ஃபாஸ்ட், ரிசல்ட் கிளாஸ் அப்படியே தான் இருக்கும். ஐ வுட் ஃபினிஷ் ஆன் டைம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் தே சோல் தேர் ஹவுசஸ். ஸோ அதை மாற்றும் போது இஃப் ரிமூவ் பண்ணிட்டு வேர் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து தே, சோல்டு தான் அங்கே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதை வந்து நாம இன்ஃபினிட்டிவ் மாற்றும் போது டூ செல், வீவன் ஃபார்ம் ஆஃப் சோல்ட் வந்து செல். வேர் தே டு செல் தேர் ஹவுசஸ், தே வுட் பிகம் ரிச். ரிசல்ட் கிளாஸ் அப்படியே தான் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் அங்கே நான் கொடுத்துருக்கேன்.
If I were rich, I would help the poor. இது ரொம்ப ஈஸியானது. Questionல வேர் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இஃப் ரிமூவ் பண்ணிட்டு சப்ஜெக்டிவ் வேர்பையும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு வேர் ஐ ரிச் ஐ வுட் ஹெல்ப் த புவர். ஒரு எக்ஸாம்பிள், இதுல கொடுக்காத ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் வந்து சொல்ல விரும்புறேன். இஃப் ஐ ஹேட் அ ஓன் ஹவுஸ் ஐ வுட் க்ரோ கிராப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். இங்க ஹேட் வந்து ஆக்சுவலி பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்தா செகண்ட் கண்டிஷனல்ல, அப்பயும் நீங்க எப்படி எழுதணும்னா ஹேடோடைய இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் வந்து டு ஹேவ். So, where I to have a own house, I would grow crops. I hope இது உங்களுக்கு understand ஆயிருக்கும். இப்ப நம்ம third conditional clause பார்க்கலாம். Third conditionalோட inversionல நம்ம if-ஐயும் comma-வையும் remove பண்ணணும். Third conditional clauseல வந்து conditionalோடைய verb structure வந்து past perfect, அதாவது had plus V3 form of the verb. Whereas resultல வந்து would have V3 இல்லைன்னா would not have V3. நீங்க result clause பத்தி bother பண்ண தேவையில்லை, ஏன்னா அதை நீங்க அப்படியே தான் எழுத போறீங்க. இதோடைய இன்வர்ஷன் ரொம்ப ஈஸி தான். இஃப் ரிமூவ் பண்ணிட்டு ஹேட்ன்ற வேர்பால நீங்க சென்டென்ஸை பிகின் பண்ணணும். ஸோ அது ரெண்டும் நீங்க மாத்தி எழுதணும். ஐ ஹேட வந்து ஹேட் ஐ ஒன் ஒன் க்ரோ ருபீஸ் இன் அ கேம் ஷோ ஐ வுட் ஹவ் குவிட் மை ஜாப் தே நெக்ஸ்ட் டே. கமாவை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எழுதிடலாம். தேர்ட் கண்டிஷனல் கிளாஸோட இன்வர்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. இன்னொரு எக்ஸாம்பிளையும் நாம பார்த்துடலாம். இஃப் ஐ ஹேட் நாட் ட்ரிவன் சோ ஃபாஸ்ட், இஃப் ரிமூவ் பண்ணிட்டு ஹேட் ஐ நாட் ட்ரிவன் சோ ஃபாஸ்ட். இங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இங்க வந்து நம்ம கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஹேட் அண்ட் சைன் நாம யூஸ் பண்ண கூடாது, அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் கிளாஸ் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஐ வுட் நாட் ஹவ் ஸ்லிட் இன்டூ த ட்ரீ. ஸோ இன்வர்ஷன் தேர்ட் கண்டிஷனல் கிளாஸோட இன்வர்ஷன்ல வந்து, அதாவது அங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல நம்ம ஹேட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஹேடால பிகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எழுதிட்டு அப்படியே சென்டென்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணிடலாம். உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். கண்டிஷனல் கிளாசஸ்ல இஃப் கண்டிஷன்ல என்ன டென்ஸ் வரும், ரிசல்ட் கிளாஸ்ல என்ன டென்ஸ் வரும், இன்வர்ஷன் பண்ணும் போது எதை ரிமூவ் பண்ணணும் எதை ஆட் பண்ணணும்ன்றத உங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காக இதை நான் போட்டிருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய அதர் வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.